வணக்கம் தமிழாம். நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. ஸோ நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில் 2024 டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் டி போன்ற போட்டித் தேர்வுல கணித பதில் நீங்க முழு மதிப்பெண் பெறணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்க இருக்கோம். அதுல இன்னைக்கு டே 28. இன்னைக்கு எந்த கொஸ்டின் பார்க்க போறோம்னா, 6/11/2022 அன்று நடந்த ஃபீல்டு சர்வேய தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்கள் 25 கொஸ்டின் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் தொடர்ந்து ஆதரவு அளித்து அனைவருக்கும் பார்த்தா ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேர் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணா போயிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட உள்ள பெல் சிம்லும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி பொது அறிவு புத்தகங்கள் நம்மளோட தமிழ் ஐஎஸ் அகாடமியில் அவைலபிளாக தான் இருக்கு, விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனை பாருங்க. ஓர் எண்ணின் 75% 75 கூட்டினால் முடிவு அதே எண், அந்த எண்ணை கண்டுபிடி. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு எண்ணுக்கு என்னன்னு தெரியாது, 75% என்ன பண்ணும், 75%. அப்போ 75% என்ன பண்ண சொல்கிறாங்க, 75 கூட்ட சொல்கிறாங்க. அப்போ 75 கூட்டணும், கூட்டினாக்கு என்ன கிடைக்கும், அதே எண். அதே எண்ணுக்கு என்னது, 100% தானே, அப்போ 100% வருமாப்பா. இப்போ நீங்களே பாருங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. பாருங்க, 75% 75 கூட்டினால் அதே எண் கிடைக்கும். அப்போ அதே எண்ண 100%. ஓகே, இப்போ கான்செப்ட் பாருங்க, 75% எத்தனை சதவீதத்தை கூட்டினா 100% வரும், 75% என்ன பண்ணும், 25% கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும், 100% கிடைச்சிடும். அப்போ அந்த 25% எனக்கு எவ்வளோ, 75. 25% எனக்கு எவ்வளோ, 75. அப்போ அந்த நம்பர் என்னது, 100%. அப்போ 100% எனக்கு என்ன வரும். ஓகே பாருங்க, அப்போ 25 மூணு பெருக்கினால 75 வருது. அப்போ அதே மாதிரி 100 என்ன பண்ணலாம், 3 பெருக்கலாம். அப்போ ஆன்சர் வரும், 300. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, புரியுதுங்களா, 75% 75 கூட்டினால் அதே எண் கிடைக்கும். அப்போ அதே எண்ணா 100%. அப்போ 75 கூட 25% கூட்டினா 100% கிடைக்கும். அப்போ அந்த 25% எனக்கு எவ்வளோ, 75. ஸோ ஆன்சர் ஈஸி முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு, 400 இன் 30% மதிப்பின் 25% எனக்கு என்ன. இதுவும் நார்மலான ஒரு க்வெஸ்சன் தான், நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணுங்கள், நீங்கள் எதுவுமே மைண்ட் கால்குலேஷன் போக தேவை கிடையாது. இப்போ பாருங்க, 400 இன்னா பெருக்கல், 30% 30/100 இன்ட்டு 25% 25/100. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், 2 0 2 0, அடுத்து 1 0 1 0, 2 10 5 25, 1 2 2 4. ஸோ ஃபுல்லாக பெருங்க, 2 3 6 6 5 30. ஸோ ஆன்சர் எவ்வளோ, 30, அவ்வளோதான். ஓகேங்களா, சரி ஒன்றுமே பண்ணல, கொடுக்கப்பட்ட மதிப்பு அப்படியே எழுதி நான் அடித்து பார்க்குறேன், அடிச்சிருக்க ஆன்சர் 30 வருது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், கீழே உள்ளவைகளில் 21 x²y 35 xy² ஆகியவற்றின் மீ போவா காண்க. ஸோ கட்சி சேப் என்ன பண்ணுறது, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த க்வெஸ்சன் நம்பர் தனியாக கட்சி சேப் கண்டுபிடிங்க, அடுத்து அடுக்குகள் தனியாக மான்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, 21 35 எதில் அடிக்கலாம், இயலால் அடிக்கலாம், 3721 5 7 25. அதுக்கப்புறம் அடிக்க முடியாது, 5 7 35. ஓகேங்களா, அப்போ மீபோ மதிப்பெண்ணிக்கு எவ்வளோ, 7. அடுத்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அடுக்குகள் வந்தால் கம்பேரிசன் பண்ணணும். எப்படி பண்ணால், பொதுவாக எனக்கு அந்த இது இருக்கணும், அடிமானம் பொதுவாக இருக்கணும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு சிறியதாக இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுக்கிறேன், இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸ், எது சிறியதாக இருக்குது, எக்ஸ் தான் சின்னது, அப்போ எக்ஸை போட்டுக்கணும். அடுத்து இங்கே ஒய், இங்கே ஒய் ஸ்கொயர், எது சின்னது, ஒய் தான் சின்னது, அப்போ ஆன்சர்னது 7x5. ஸோ ஆப்ஷன் லாஸ்ட். இதே குவஸ்டினில் மீச்சியமாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா அடுக்குகள் பெருசாக இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு வரும். அதே மாதிரி நம்பர் என்ன பண்ணணும், டேரக்ட் நீ பெருக்கிற மாதிரி இருக்கும், 7 3 21 25 105 ஓகேங்களா, அந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு, 4√3 cm மூளை விட்டமாக கொண்ட கனசதுரத்தின் கன அளவு. ஓகே, கனசதுரத்தின் கன ஃபார்முலா A³. அப்போ எனக்கு என்ன தேவை, பக்க மதிப்பு தெரிஞ்சாலே போதும், என்ன பண்ணலாம், க்யூப் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும், என்ன கொடுக்குறாங்க, மூளை விட்டம் தான் கொடுக்குறாங்க. அப்போ மூளை விட்டத்தை நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பக்க மதிப்பு, அதாவது ஏ மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஓகே, கனசதுரத்தில் மூளை விட்டம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, A√3. அப்போ இந்த A√3 மதிப்பு எவ்வளோ, 4√3.
ஓகேவா. மூலை விட்டம் கண்டுபிடிக்க ஃபார்முலா அது ஏ ரூட் த்ரீ. அப்போ அந்த ஏ ரூட் த்ரீ மதிப்பு என்னது? நாலு ரூட் மூணு. அப்போ ரூட் மூணு கேன்சல். அப்போ ஏவோட மதிப்பு என்னது? நாலு. ஓகே, இங்கே அப்ளை பண்ணிடலாமா? அப்போ கனல் என்னது? ஏ கியூப். அப்போ ஏ மதிப்பு எவ்வளோ? நாலு. அப்போ நாலு கியூப் பண்ணால் 64. நெக்ஸ்ட், ஒரு சீரான நாணயம் இரண்டு முறை சுண்டப்படுகிறது, குறைந்தது ஒரு தலை கிடைக்க நிகழ்தகவினை காண்க. ஒரு சீரான நாணயம் இரண்டு முறை சுண்டுறாங்க, அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? நிகழ்தகவு கண்டுபிடிக்க சொல்றாங்க. நிகழ்தகவு கண்டுபிடிக்கிற மெத்தட் என்னது? ஃபார்முலா என்னது? பெறப்பட்ட நிகழ்வு மொத்த நிகழ்வு. ஓகேங்களா? இப்ப இரண்டு நாணயங்கள், அதாவது ஒரு சீரான நாணயம் இரண்டு முறை சுண்டி விட சொல்றாங்க, குறைந்தது ஒரு தலை கிடைக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப இரண்டு நாணயம் சுண்டி விட்டா எனக்கு என்னென்ன கிடைக்கும்? ரெண்டுமே ஹெட் கிடைக்கலாம், இல்லைன்னா ஹெட்டு டைல், இல்லைன்னா டைல் ஹெட், இல்லைன்னா டைல் டைல். ஓகேவா? அப்ப இரண்டு நாணயம் சுண்டி விட்டாங்கன்னா எனக்கு மொத்த நிகழ்வுல கிடைக்கும் நாலு கிடைக்கும். மொத்த நிகழ்வுல கிடைக்கும் நாலு கிடைக்கும். அவங்க என்ன சொல்றாங்க? குறைந்தது ஒரு தலை. அப்ப குறைந்தது ஒரு தலைனா ஒரு தலை இருக்கணும், அடுத்து ஒரு தலைக்கு மேல எத்தனை? இரண்டு வரை இருக்கலாம். ஒரு தலை இருந்தாலும் எடுக்கணும், இரண்டு தலை இருந்தாலும் நம்ம எடுக்கணும். ஏன்னா குறைந்தது ஒண்ணு என்ன அர்த்தம்? ஒன்று ஒன்றுக்கு மேற்பட்ட. ஓகேங்களா? அப்ப ஒரு தலை இரண்டு தலை உள்ளது இருக்கலாம். அப்ப ஒன்னு ரெண்டு மூணு. இது வந்து பாத்தீங்கன்னா தலையில விடக்கூடாது. அப்ப எத்தனை வருது? மூணு. அப்ப ஆன்சர் அது 3/4, அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன். நெக்ஸ்ட் க்வெஸ்சனை பாருங்க. 32, 36, 45, 60 மற்றும் 80 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிக சிறிய எண் என்ன? என்ன கேட்குறாங்க? மிக சிறிய எண். அப்போ மிக சிறிய என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சியம் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஓகே பாருங்க, 32, 36, 45, 60, 80. ஓகேங்களா? பொறுமையாக அடிச்சே விடுவாங்க, ரெண்டில் அடிங்க. எவ்வளோ வரும்? 16, 18, 45 அடிக்க முடியாது, 30, நீங்க 40. அடுத்து திரும்பவும் ரெண்டில் அடிப்போம். அடித்தோம்னா 8, இங்க 9, 45, 15, 20. இப்போ எதில் அடிக்கலாம்? அஞ்சால் அடிப்போம். ஸோ அஞ்சால் அடித்தோம்னா 8 அடிக்க முடியாது, 9 அடிக்க முடியாது, 9, 5, 45, 3, 5, 4, 5, 20. ஓகே, இப்போ அடுத்து எதால் அடிக்கலாம்? 3 அடிக்கலாம். இங்கே 8, 3, 9, 3, 9, 1, 3, இங்கே 4. ஓகே, இப்போ அடுத்ததால் அடிக்கலாம். திரும்பி 3 அடிங்க. அடித்தவ்வளோ வரும்? இங்கிட்ட வந்துட்டேன், 8, 1, 1, 1, 4. அடுத்து என்ன பண்ணலாம்? 4 அடிப்போம். அடித்தோம்னா 2, இங்கே 1. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? மொத்தமாக பெருக்க வேண்டிதான். ஓகேங்களா? இப்போ பெருக்குங்க. இப்போ 2, 2, 5, 3, 3, 4, 2. ஸோ ஃபுல்லாக பெருக்கலாம் போதும், உங்களுக்கு ஆன்சர் வரப்போகுது. இப்போ பாருங்கள், 2, 2, 4, 4, 5, 20. 20, 3, 60. 60, 3, 180. 180, 180 4, 720 இன்ட்டு ஒரு 2 எவ்வளோ வரும்? 1440. ஸோ ஆன்சர்னது 1440. ஸோ அவ்வளோதான். அப்போ மிக சிறிய எண் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? மீச்சியமா கண்டுபிடிச்சாலே போதும், நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், 8 நபர்கள் ஒரு வேலையை 16 நாட்களில் செய்து முடிப்பர், 4 நாட்கள் கழித்து மேலும் 8 நபர்கள் சேர்ந்து செய்கிறார்கள் எனில் அவ்வேலையை செய்த எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எனக்கு எவ்வளவு? இந்த க்வெஸ்சன் கொஞ்சம் வித்தியாசம்தான், கொஞ்சம் பொறுமையா நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, 8 நபர்கள், 16 நாள். ஓகே, அப்போ இந்த மாதிரி க்வெஸ்சன் என்ன பண்ணால், 8, 16 பேருக்குங்க. 8 × 16 பேருக்கு எவ்வளோ வரும்? 128. எவ்வளோ வரும்? 128. அடுத்து 4 நாட்கள் கழித்து என்ன பண்ணுறாங்க? 8 பேர் சேர்றாங்க. அப்போ 4 நாள் வரைக்கும் எத்தனை பேர் இருப்பாங்க? அந்த 8 பேர் தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா 4 நாட்கள் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? அந்த 8 பேர் தான் வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ 4 நாட்களுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? 8 நபர் புதுசாக செய்கிறாங்க. ஓகேவா? அப்ப கான்செப்ட் அது 4 நாட்கள் 8 பேர் வேலை பார்த்துக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஆட்கள், இது வந்து நாட்கள். ஓகேங்களா? ஓகே, இப்ப 8 பேர் தான் இருந்திருப்பாங்க, 4 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 8 பேர் தான் வேலை பார்ப்போம். அப்ப 8 × 4 எவ்வளோ வரும்? 32. ஓகேவா? எனக்கு இந்த முழு வேலை முடிக்க அப்படின்னா மொத்தம் 128 வரணும்.
பட் என்னதான் பண்றாங்க, அந்த 8 பேர் 4 நாள்லேருந்து வேலை பார்த்துருக்காங்க. அப்போ எவ்வளோ வரும்? 32 தான் வரும். அப்போ இங்கே என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ண எவ்வளோ வரும்? 8 2 போச்சுன்னா 6, 12 9 போச்சு, 3 போச்சுன்னா 9, அப்போ 96. ஓகே, அப்போ மீதி எனக்கு எவ்வளோ இருக்கு? 96 எனக்கு இருக்கு. இதை யார் பார்க்க போறாங்க? மேலும் 8 நபர்கள் செய்கிறாங்க. ஓகே, இந்த 4 நாளுக்கு அவர் என்ன பண்ணுறாங்க? 8 நபர்கள் புதுசாக செய்கிறாங்க. என்கிட்ட ஆல்ரெடி 8 பேர் இருக்காங்க. அப்போ இதோட 8 கூட்டினா 16. ஸோ அப்போ இந்த 16 பேர் எத்தனை நாள் வேலை பார்த்தாங்கன்னா இதை 96 முடிப்பாங்க. இப்போ 16 பேர் எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க, இதை 96 வந்து முடிப்பான் பாருங்க, எத்தனை நாள் ஆகும்? அவ்வளோதான். ஸோ 16 எதை பிறகு 96 பாருங்க, எதை பிறகு 96 வரும்? 6 பிறகுனா 96 வரும். இல்லை டேரெக்டாக அடிக்கலாம், 1 16 16, 6 16 96. அப்போ எக்ஸ் மதிப்பு எவ்வளோ? 6. அப்போ அந்த வேலையை செய்ய எடுத்துக்கொள்ள காலம் எனக்கு எவ்வளோ? 6. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு மகிழ் வந்து 360 கிலோமீட்டர் தூரத்தை 4 மணி நேரத்தில் கடக்கிறது. அதே வேகத்தில் மகிழ்ந்து செல்லும் போது 6.5 மணி நேரத்தில் எவ்வளவு தூரத்தை கடக்கும் கேட்கலாம், கண்டுபிடிக்கலாம். அப்ப இங்க என்ன இருக்கு? காலம் தூரம் இருக்கு. காலம் தூரம் வந்தாலே நேர்மாறு தான். ஏன்னா காலம் அதிகமாச்சுன்னா நம்ம கூட தூரம் எனக்கு அதிகம்தான், காலம் குறைவாச்சுன்னா நம்ம கூட தூரம் குறைவே தான் வரும். ஓகே, என்னது நேர்மாறல். அப்ப 360 கிலோமீட்டர் 4 மணி நேரத்துல போறோம். அப்ப 6.5 மணி நேரத்துல நான் எவ்வளவு தூரம் நான் போவேன்? ஓகேவா? அப்ப 6 மணி 30 நிமிடம் 6.5 வச்சுக்கலாம், ஏன்னா 6.5 மணி நேரம். ஓகேங்களா? அப்ப நேர்மல் என்ன பண்ணும்? இந்த 2 மதிப்பை தலைகீழ பண்ணும். அப்ப தலைகீழ பண்ணா வரும் 6.5 × 4 × 360. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்? 1 4 4 9 4 36 0. ஓகே, இப்ப என்ன ஆகும்? 90 6.5 பெருக்கணும். ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் 3 நம்பரை வச்சு பெருக்கலாம். பெருக்கணும் எவ்வளோ வரும்? 4, அடுத்து 54, 58. ஸோ எவ்வளோ வருது? 585. ஸோ 90 என்ன பண்ணுவேன்? நான் ஒரு 0 சேர்ப்பேன். அதே மாதிரி இங்கே 0.1 முன்னாடி இருக்கலாம். அப்போ என்ன 1 வைக்கணும். அப்போ எனக்கு எவ்வளோ வரும்? 585 வரும். ஸோ அப்போ எவ்வளோ தூரம் போவாங்க? 585 கிலோமீட்டர் தூரம் போவாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, ஒரு நீர் தொட்டியை 6 குழாய்கள் கொண்டு நிரப்பினால் 1 மணி 20 நிமிடத்தில் அத்தொட்டி நிரம்பும் எனில், 5 குழாய்கள் கொண்டு நிரப்பினால் எவ்வளவு நேரத்தில் அத்தொட்டி நிரம்பும்? ஓகே, 6 குழாய்க்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 1 மணி 20 நிமிடம். அப்போ அந்த 5 குழாய் நிரப்பினா என்ன ஆகும்? இன்னும் டைம் கூட்டது வேணும், குழாய் ஒன்று கம்மி ஆயிடுச்சு இல்லை, அப்போ டைம் என்ன கூட்டதா செய்யும். ஓகே பாருங்க, 6 குழாய் எவ்வளோ நேரம்? 1 மணி 20 நிமிடம். அப்போ 1 மணி 20 நிமிடம் எப்படி இதெல்லாம்? 1 மணினா 60 நிமிடம், இங்கே 1 20 நிமிடம், எவ்வளோ ஆயிடுச்சு? 80 நிமிடம். ஓகேங்களா? அப்போ 6 குழாய் 80 நிமிடத்தில் நிரப்புது. அப்போ 5 குழாய் இருந்துச்சு அப்படின்னா, அப்போ குழாய் கம்மியாயிடுச்சுன்னா டைம் அதிகந்தாகும், அப்போ எதிர்மாறல். அப்படி அடிங்க, 1 × 5 16 × 80, 16 × 6 எவ்வளோ வரும்? 96 நிமிடங்கள். ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ, 96 நிமிடங்கள். நெக்ஸ்ட்டு, ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அதே வேலையை 15 நாட்களும் முடிப்பர். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ₹1500 ஈட்டினர் எனில் அத்தொகையை எவ்வாறு பிரித்து கொள்வர்? ஓகே, நாம் நிறைய தடவை கொஸ்டின்ல சொல்லியிருப்போம், நாட்கள் கொடுத்தாங்கன்னா நம்ம பார்த்தோன்னே பிரிக்க முடியாது. என்ன பண்ணோம்? நாட்களை விகிதங்களாக மாற்றணும். ஸோ அதுக்கப்புறம் தான் பங்குகளை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அப்போ ஏ பி, ஏ வந்த நாள் 10 நாள், பி வந்த நாள் 15 நாள். ஓகே, இப்போ என்ன பண்ணால், எத்தனை நம்பர் கொடுத்தாலும் சரி அங்கே உள்ள நம்பருக்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ 10 15 எல்சிஎம்னுக்கு எவ்வளோ பார்த்தோன்னா 30 வரும். எவ்வளோ வரும்? 30 வரும். அப்போ 30 வச்சு அடிங்க, 30 × 10 30 × 15. ஓகே, 30 × 10 அடித்தா 3, 30 × 5 அடித்தா 2. ஸோ அப்போ இதுதான் எனக்கு விகிதம், எவ்வளோ? 3:2. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிக்கலாம். ஏ வந்தோன்னா எவ்வளோ? 3, மொத்த பங்கு எவ்வளோ? 5, மொத்த அமௌண்ட் எவ்வளோ? 1500. ஸோ படிச்ச எவ்வளோ வரும்? 3 × 300 900. அப்போ ஏ வந்து 900 அப்படின்னா பி வந்து எவ்வளோங்க வரு? 600. அப்போ ஏ வந்து எவ்வளோ? 900, பி வந்து எவ்வளோ? 600. அப்போ 900 600 எங்க இருக்குன்னு பாருங்க, எங்க இருக்கு? ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ஸோ நாட்களை விகிதமாக மாற்றணும். எப்படி மாத்துறது? எல்சிஎம் கண்டுபிடிச்சு வகுத்து போட்டால் உங்களுக்கு விகிதம் கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் எப்பயும் போல அமௌண்ட்டை பிரித்து கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு, 15968 எந்த எண்ணால் வகுக்கும் போது ஈவு 89 மற்றும் மீதி 37 கிடைக்கும் சொல்கிறாங்க.
ஸோ ஒன்றுமே இல்லை. எந்த நம்பர் ஒதுக்கும்போது கேட்டாங்கன்னா ஒன்றுமே கிடையாதுப்பா. ஸோ ஈவையும் அந்த நம்பரையும் பெருக்கணும்னா கிடைக்கணும். ஈவையும் அந்த நம்பரையும் பெருக்கி 37 கூட்டம் என்ன கிடைக்கும், 17968 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த 17968 இங்கே இருக்கும். ஓகேங்களா? 9868 இங்கே இருக்கும். ஈவு வந்து மேலே, ஈவை வந்து எவ்வளோ, 89. ஸோ அது கீழே என்ன இருக்குது, மீதி இருக்கு எவ்வளோ, 37. ஸோ இங்கே என்ன இருக்கும், வகுபாடும் எண் இருக்கும், அதாவது வகுத்தி இருக்கும். ஓகே, இங்கிட்ட வந்து வகுத்தி இருக்கும், உள்ளே இருக்கிறது வகுபாடும் எண். ஓகேங்களா? அப்போ எப்படி கண்டுபிடிப்போம், எனக்கு இந்த நம்பர் வரணும் அப்படின்னா இந்த ரெண்டையுமே பெருக்கும். ஸோ இந்த வகுத்தியும் ஈவையும் பெருக்கணும், பெருக்கி என்ன பண்ணணும், அந்த மீதியை கூட்டிக்கணும். அப்போ ஈவு இன்ட்டு வகுத்தி ப்ளஸ் மீதி சீக்குவல் டு வகுபடும் எண். ஓகேங்களா? இது ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோ, இந்த கொஸ்டின்ஸ் ஃபார்முலா பேஸ் பண்ணோட கேட்கலாம். அப்போ ஈவு வகுத்தியும் பெருக்கணும். எனக்கு ஈவு இங்கே எவ்வளோ, 89. வகுத்தி எனக்கு தெரியாத அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ 89x ப்ளஸ் மீதி எவ்வளோ, 37. வகுபடும் என்னது, 17968. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ளஸ் 37 அங்கே போச்சுன்னா மைனஸ் 37 வரும். அப்போ 89x சீக்குவல் டு இந்த 37 கழிச்சிடலாம். ஓகேவா? 68 37 பர்சன்ட் எவ்வளோ வரும், 31 தான் வரும். அப்போ 17931. ஓகே, அப்போ 89x தான், 17931. ஒரு எக்ஸ் எனக்கு எவ்வளோ வரும், நம்ம டேட் என்ன பண்ணலாம், 89 அடிங்க. ஒரு 89 159 ஒரு 89 தான், 89 மீதி எவ்வளோ வரும் பார்க்கணும். அப்போ 159 89% எவ்வளோ வரும், 0 1 7. அப்போ 70 பின்ன நம்பருக்கு 3. ஓகே, அப்போ இந்த 703 எத்தனை 89 இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக 89 அடித்தாலும் வழி கிடையாது. ஓகே, 89 அடிக்க போகிற 703 எத்தனை 89 இருக்கும் பார்த்தீங்கன்னா 789 இருக்கும். ஓகேவா? 789 எவ்வளோன்னு பாருங்கள். 63 56 62 எவ்வளோ வருது, 623 வரும். ஓகேவா? அப்போ 703 எத்தனை இருக்கும், 789 இருக்கும். எவ்வளோ வரும், 623. இப்போ கழிச்ச எவ்வளோ வரும், ஸோ இலங்க போட்டுக்கலாம், கழிச்ச எவ்வளோ வரும், 0 8. ஓகேவா? அடுத்த நம்ம என்ன இருக்குது, 1. அப்போ 801. அப்போ 801 எத்தனை 89 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 இருக்கும்ப்பா. ஏன்னா 10 89 எவ்வளோ வரும், 890. ஓகேங்களா? அப்போ 801 எவ்வளோ கூடுது, 89 தானே கூடுது. அப்போ இது 9னா, ஓகேவா, இது 10 9 தானே. அப்போ 801 எத்தனை 89 இருக்கும், 9 89 இருக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா மதிப்பு நீங்கள் எவ்வளோ, 179. ஸோ ஆன்சர் செகண்ட் ஆன்சர். ஓகே, முடிந்த அளவுக்கு வகுக்கும் போது சரி பெருக்கும் போது சரி கொஞ்சம் பொறுமையாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பரபரப்பாக ஆன்சர் பண்ண நினச்சி நம்ம ஆன்சர் பண்ணால் விட்டுறக்கூடாது. நம்ம சில கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்க முடியாத மாதிரி கூட இருக்கும், ரொம்ப பெரிய மட்டும் வகுக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அந்த கொஸ்டின் நம்ம பொறுமையாக உட்காந்து ஆன்சர் பண்ணி தான் ஆகும். நெக்ஸ்ட்டு, ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10 ஆண்டுகள் இரட்டிப்பு ஆகிறது எனில் அதன் வட்டி வீதம் என்ன? ஓகே, மடங்கு கொடுத்துட்டாங்க, ஆண்டு கொடுத்துட்டாங்க, வட்டி வீதம் கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலாது ஆர் சிக்வல் டு டி மைனஸ் 1 × 100 டிவைடட் பை 10. ஓகே, எத்தனை மடங்கு, 2 மடங்கு. அப்போ 2 ல் 1 போச்சுன்னா 1 × 100 வகுத்தல் எத்தனை ஆண்டுகள், 10 ஆண்டுகள் கீழே. ஸோ 1 0 க்கு 1 0. அப்போ எத்தனை சதவீதம், 10%. ஆன்சர் செகண்ட் ஆன்சர். ஓகே, இன்னும் நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா இரட்டிப்புனா 2 மடங்கு. அப்போ 2 மடங்குன்னா 100 வகுத்தல் 10. ஆன்சர் வரும், 10%. இப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஸோ இதே பேஸ் பண்ணி கொஸ்டின் திப்பிட வந்துகிட்டே இருப்பாருங்க, நல்லா கவனிச்சுட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு, ரூபாய் 450 ஆண்டிற்கு 4.5% வட்டி விதத்தில் தனி வட்டி முறையில் எத்தனை ஆண்டுகள் 81 ரூபா வட்டியாக கிடைக்கும்? ஓகே, அப்போ 450 என்னது, அசல் வட்டி எனக்கு எவ்வளோ, 4.5%. 81 என்னது, வட்டி. அப்போ என்ன கேட்குறாங்க, தனி வட்டி முறை எத்தனை ஆண்டு, அப்போ என் எனக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபார்முலாது SA = PNR/100. ஓகே, அப்போ எஸ்ஐ மதிப்பு எவ்வளோ, 81, அசல் மதிப்பு எவ்வளோ, 450 × 700 போட்டுக்கலாம், என்ன எனக்கு தெரியாது, வட்டி விதம் எவ்வளோ, 4.5. ஓகேங்களா? இப்போ அடிங்க, 1 0 க்கு 1 0. அடுத்து 59 45, 99 81. அடுத்து 5 2 10. அடுத்து இங்கே
டேரக்டா பெருக்கிற ஒரு என்ன பண்ணலாம் அடிச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு 4.45 ரெண்டு 4.5 9 இப்போ அப்ப ரெண்டு ரெண்டு இருக்குன்னா 4. அப்ப எத்தனை ஆண்டுகள் எனக்கு ஆகும், 4 ஆண்டுகள் எனக்கு ஆகும். ஓகேவா, 4.5 இப்போ இது 1 9 2 4.5 இருக்கு. ஓகே, அப்போ 2 இங்கே 2 பிறகு எவ்வளோ 4 ஆன்சர் எவ்வளோ 4 ஆண்டுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், x²-2xy+y² மற்றும் x⁴-y⁴ ஆகியவற்றின் மீ பெரு பொது வகுத்தியை காண்க. ஓகே பார்ப்போம். ஃபஸ்ட்டு x²-2xy+y² இது என்ன ஃபார்மெட்ப்பா, x-y² அவ்வளோதான். ஏன்னா x-y² எப்படி எழுதுவோம், x²+y²-2xy எழுதுவோம். இந்த +y² கடைசியாக கொடுத்துருங்க அவ்வளோதான். மத்தபடி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம், இங்கே கடைசியாக கொடுத்துருவாங்க, மத்தபடி எந்த ஒரு மாற்றம் இல்லை. இதுக்கான என்ன ஃபார்மேட்டு, x-y² இப்போ அடுத்து என்ன இருக்கு, x⁴-y⁴ இது எப்படி எழுதலாம், x²+y²-y². ஓகேங்களா, இப்போ திரும்ப என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த x²-y² பிரிக்கலாம். அப்போ இது அப்படியே வரும், x²+y² இதை பிரித்தோம்னா x+y x-y. ஓகேங்களா, ஏன் சார் பிரிக்கிறோம் அப்படின்னா, நம்ம மாட்டி பார்த்து பொதுவாக எது இல்லையே சார் விட்டுறக்கூடாது, இல்லை பொதுவாக எது இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஒன்றுன்னு போட்டாங்க, சார் போடக்கூடாது, என்னால் இதையும் பிரிக்க முடியும். அப்போ x-y வருது, இங்கே x-y² இங்கே என்ன வருது, x²+y² x+y x-y வருது. ஓகே, இப்போ மீ பெரும் பொது வகுத்தி எதனா HCF எப்படி கண்டுபிடிக்கிறது, பொதுவானதாக இருக்கணும், அடுக்கு சிறியதாக இருக்கணும். எனக்கு எது பொதுவாக இருக்கு, x-y x-y, எது அடுக்கு சிறுசு, x-y தான் எனக்கு அடுக்கு சிறுசு. அப்போ ஆன்சருங்க என்னது, x-y ஆப்ஷன் சி, வேற எதையுமே நீங்கள் பார்க்கக்கூடாது. பொதுவானது x-y இருக்கு, அங்கே x-y² இங்கே x-y, அப்போ எது சின்னது, x-y தான் சின்னது. அப்போ அதான் எனக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு -5, 0, 0, -5 மற்றும் 5, 0 ஆகிய புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு காண்க. என்ன சார் முக்கோணத்தின் பரப்புனா வந்து பக்கங்கள் கொடுத்துருவாங்க, நம்ம அதை வச்சு ஆன்சர் பண்ணிடுவோம். பட் இங்கே என்ன சார் புள்ளிகள் கொடுத்துருக்காங்கன்னு கேட்கலாம். ஸோ புள்ளிகள் கொடுத்து கேட்டால் ரொம்ப ரொம்ப ஈஸி தப்பா பாருங்க, முக்கோணத்தின் பரப்பு. ஸோ இங்கே என்ன பண்ணா ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு அரை போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணால், இந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல -5, 0 அது என்ன பண்ணுங்க, -5, 0 அடுத்து என்ன இருக்கு, 0, -5 அடுத்து என்ன இருக்கு, 5, 0 ஓகேவா. இப்போ மூணு புள்ளியுமே எழுதி வச்சுக்கலாம். திரும்ப என்ன பண்ணால், இந்த முத புள்ளியே லாஸ்ட்டாக எழுதணும். ஓகே, என்ன வரும், -5, 0 ஓகேங்களா. ஸோ இது ஃபஸ்ட்டு புள்ளி, இது செகண்டு, இது தேர்டு. அடுத்து திரும்ப என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இதே லாஸ்ட் எழுதிக்கேன், அதாவது ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா, ஓகே. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அரை ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, கீழே பெருக்கணும் கிராஸா, -5, -5 பெருக்குனா +25 அடுத்து இதை பெருக்குனா 0, இதை பெருக்குனா 0 போட தேவை கிடையாது. ஓகே, அடுத்து மைனஸ், ஏன்னா மேலே பெருக்க முன்னாடி என்ன பண்ணணும், மைனஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, 0 வருது, அப்போ இங்கே என்ன வரும், -25 அடுத்து இங்கே பெருக்குனா 0. ஸோ போட தேவை கிடையாது. ஸோ நான் 0 வந்தால் மட்டும் போடவே இல்லை, மற்றபடி நம்பர் வந்து மட்டும் போட்டு. ஓகேங்களா, ஓகே. இப்போ என்ன ஆகும், இப்போ அரை, இப்போ 25 இந்த மைனஸ் வந்து வெளியே வந்துச்சுன்னா +25 ஓகே. அப்போ எவ்வளோ வரும், 1/2 × 50 ஸோ அடுத்த அளவு 1 2 25 2 50 ஸோ அடுத்த வரும், 25 சதுர அலகுகள் ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா, ஸோ இதே கான்செப்ட் தான் எதுக்கு வரும் பார்த்தீங்கன்னா, நாற்கரத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறது. ஏன்னா நாற்கரம் அப்படின்னா 4 புள்ளிகள் இருக்கும். ஓகேவா, இங்கே 3 புள்ளியை கொடுத்து என்ன பண்ணோம், 4வது முத புள்ளி போட்டிங்களா, அதே கான்செப்ட் தான், அங்கே 4 புள்ளிகள் இருக்கும், 5வது முத புள்ளியை போடணும் அவ்வளோதான், மித்தபடி எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நெக்ஸ்ட்டு, ஒரு வட்ட வடிவ பூங்காவின் சுற்றளவு 352 மீட்டர் எனில் பூங்காவின் பரப்பளவு காண்க. இப்போ கண்டுபிடிக்கலாம், சுற்றளவு கொடுத்து என்ன பண்ணுறாங்க, பரப்பளவு கேட்குறாங்க. ஓகே, பரப்பளவுக்கு ஃபார்முலாது πr² அப்போ இங்கே என்ன தேவை, ஆரம் மதிப்பு எனக்கு தேவை. அப்போ ஆரம் மதிப்பு கொடுத்துருக்காங்களா, இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், சுற்றளவு வந்து வரலாம், சுற்றளவு ஃபார்முலாது 2πr. அப்போ 2πr மதிப்பு எவ்வளோ, 352. ஓகே, அப்போ மதிப்பு அப்ளை பண்ணுங்கள், 2πr மதிப்பு 22/7 ஆர் 352 ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலாம், அப்படி அடிங்க, 1 2 இங்கிட்ட அடித்தோம்னா
ஓரன் ரெண்டு மீதி ஒன்று, பதினஞ்சில் ஏழு ரெண்டா பதினாலு மீதி ஒன்று, பன்னெண்டில் ஆறு. இங்கே அடுத்து என்ன பண்ணலாம், திரும்ப ரெண்டால் இங்கே பதினொன்று, இங்கே அடுத்த நாள் வரும் எட்டு மீதி ஒன்று, பதினாறில் எட்டு. ஓகே, திரும்ப ஒரு பதினொன்றா பதினொன்று, எட்டு பதினொன்றா எண்பத்தி எட்டு. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், இந்த ஏழை வச்சு எட்டை பெருக்கலாமா? அப்போ ஆறாம் மதிப்பெண்கள் வரும் ஐம்பத்தி ஆறு. ஆறாம் மதிப்பெண்களோ ஐம்பத்தி ஆறு. இதை அப்படி அப்ளை பண்ணலாம். பரப்பு கேட்குறாங்க பை ஆர் ஸ்கொயர்ட். அப்போ இருபத்தி ரெண்டு பை ஏழு, ஆறு மதிப்பு ஐம்பத்தி ஆறு. அப்போ ஐம்பத்தாறு இன்ட்டு ஐம்பத்தி ஆறு, ஓரையில் ஏழு எட்டேல ஐம்பத்தாறு. ஓகே, இப்போ ரெண்டையும் பாருங்கள், இருபத்தி ரெண்டு இன்ட்டு எட்டு எவ்வளோ வரும், நூற்றி எழுபத்தி ஆறு. பின்னாடி ஒரு ஐம்பத்தி ஆறு. இப்போ பெருக்கணும், ஆறாறா முப்பத்தி ஆறுக்கு மூணு, ஏழாறா நாற்பத்தி ரெண்டு, மூணு கூட்டினா நாற்பத்தி அஞ்சு, மீதி நாலு, ஓரார் ஆறு பத்து. ஓகே, அடுத்து ஐயாறா முப்பது மீதி மூணு, அடுத்து ஏழஞ்சா முப்பத்தஞ்சு, மூணு கூட்டினா முப்பத்தி எட்டு, திரும்ப மூணு, அடுத்து ஓரஞ்சு அஞ்சு எட்டு. ஸோ கூட்டினா ஆறு அஞ்சு எட்டு ஒன்பது. ஸோ ஆன்சரோ ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு. ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு இது ஆன்சரு, ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட்டு, ஒரு மரம் வெட்டுபவருக்கு ஒரு மரத்துண்டை மூன்று துண்டுகளாக்குவதற்கு பன்னெண்டு நிமிடங்கள் ஆகும், எனில் ஐந்து துண்டுகளாக எவ்வளவு நேரம் எனக்கு ஆகும்? ஸோ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணோம், மூணு துண்டுக்கு பன்னெண்டு நிமிஷம் தானே சார், அப்போ ஒரு துண்டுக்கு நாலு நிமிஷம் வருது, அப்போ அஞ்சு துண்டுக்கு இருபது நிமிஷம் வரும். இருபது நிமிஷம் ஆப்ஷன் இருக்கா? இல்லை. இப்போ நீங்களே நினைச்சாலும் ஆன்சர் பண்ண முடியாது. ஓகேங்களா, இங்கே என்ன லாஜிக் அப்படின்னா, மூணு துண்டுக்கு என்ன ஆகுது, பன்னெண்டு நிமிஷம் வாங்கலாம். இப்போ ஆக்சுவலி என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு துண்டு இருக்கும்ல, இது வந்து ஒரு துண்டுன்னு வச்சுக்குவோம். ஓகே, இந்த துண்டு இருக்கு, நான் எதுவுமே பண்ணலை, அப்போ அது என்ன நிமிடம் இருக்கும், ஜீரோ நிமிடத்துல தானே இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ண போனா, அதை மூணு துண்டாக மாற்ற போறேன். ஓகே, மூணு துண்டு என்னது, இது ஒரு துண்டு, அடுத்து இது ஒரு துண்டு. ஓகேவா, ஒன்று ரெண்டு மூணு. ஓகேங்களா, சப்ப இங்க என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு துண்டு தான் நெக்ஸ்ட் ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு துண்டு இருக்கும்போது எதுவுமே நான் பண்ணியிருக்க மாட்டேன், ஜீரோ நிமிடம் தான். அடுத்து மூணு துண்டை மாத்திரம் சொல்றாங்க, அப்போ மூணு துண்டை மாத்த எவ்வளவு நிமிஷம் ஆகுது, பன்னெண்டு நிமிஷம் ஆகுது. ஓகே, அப்ப எனக்கு என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, இரண்டு துண்டு அதிகமாயிருக்கு, இரண்டு துண்டு அதிகமாகுது, நிமிடம் எனக்கு எவ்வளோ ஆகுது, பன்னெண்டு நிமிடம் அதிகமாகுது. அப்ப இரண்டு துண்டுக்கு எனக்கு எவ்வளோ ஆகுது, பன்னெண்டு நிமிஷம் ஆகுது. ஓகேங்களா, அதே மாதிரி ஐந்து துண்டு கேட்குறாங்க, ஐந்து துண்டுக்கு எனக்கு எவ்வளோ ஆகும், ஏன்னா ஒவ்வொரு இரண்டு துண்டுக்கு எனக்கு பன்னெண்டு நிமிஷம் ஆகும். ஓகேவா, அப்போ ஐந்து துண்டுக்கு எவ்வளோ ஆகும், மூணு துண்டு வர ஒரு பன்னெண்டு, திரும்பி இங்கே ஐந்து துண்டு வர, இதுக்கு ரெண்டு தானே, அப்போ இது ஒரு பன்னெண்டு கூட்டணுமா, அப்போ பன்னெண்டு மண்ணே கூட்டினா இருபத்தி நாலு நிமிடம் வரும். உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுங்களா, அப்போ ஐந்து துண்டுகளாக மாற எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இருபத்தி நான்கு நிமிடங்கள் எனக்கு ஆகும். ஆன்சர் அது செகண்ட் ஆன்சர். ஓகேங்களா, திரும்ப சொல்கிறேன், ஒரு துண்டுக்கு எனக்கு டைம் எதுவுமே கிடையாது, மூன்று துண்டாக எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, பன்னெண்டு நிமிஷம் ஆகுது. ஓகேவா, அப்போ ரெண்டு கூட்டுனா எனக்கு எவ்வளோ கூடுது, பன்னெண்டு நிமிஷம் கூடுது. அதே மாதிரி ஐந்து துண்டு, அப்போ இங்கே என்ன தான் கூடுது, ரெண்டு தான் கூடுதா, அப்போ திரும்ப எனக்கு எவ்வளோ தான் கூடும், பன்னெண்டு தான் கூடும். இப்போ பன்னெண்டு பன்னெண்டு கூட்டினா இருபத்தி நாலு. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ ஆகும், இருபத்தி நான்கு நிமிடம். அதாவது ஒரு துண்டாக இருக்கும்போது எந்த ஒரு டைம் செலவாயிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பன்னெண்டு பதினாறு இருபத்தி நாலு மற்றும் முப்பத்தி ஆறால் வகுப்படும் போது ஒவ்வொரு முறையும் ஏழை மீதியாக தரக்கூடிய மிக சிறிய மதிப்புடைய எண் என்னது? என்ன கேட்குறாங்க, மிக சிறிய மதிப்புடைய எண். அப்போ என்ன அர்த்தம், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஓகே, பாருங்க, பன்னெண்டு பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு என்ன பண்ணால், நாலால் டிவைட் பண்ணலாம், மூணு நாலு ஆறு ஒன்பது. அடுத்து மூணால் ஒன்று நாலு ரெண்டு மூணு, அடுத்து ரெண்டால் ஒன்று ரெண்டு ஒன்று மூணு. ஸோ என்ன பண்ண, அடுத்து மொத்தம் பெருக்கலாம், பெருக்குங்க, நான் மூணா பன்னெண்டு, பன்னெண்டு ரெண்டா இருபத்தி நாலு, இருபத்தி நாலு இன்ட்டு ரெண்டு எவ்வளோ வரும், நாற்பத்தி எட்டு, நாற்பத்தி எட்டு இன்ட்டு மூணு, நாற்பத்தி எட்டு மூணு எனக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வரும். எவ்வளோ வரும், நூற்றி நாற்பத்தி நாலு. ஓகே, என்ன சொல்கிறாங்க, மீதி ஏழு வருதுங்கிறாங்களா, அப்போ மீதி ஏழு வருதுன்னு சொன்னாங்கன்னா அது என்ன பண்ண, ஏழை கூட்டிக்கணும். ஓகே, இப்போ ஆன்சர் பண்ணுங்கள், நூற்றி நாற்பத்தொன்னு ஏழை கூட்டினா நூற்றி ஐம்பத்தி ஒன்று. ஸோ ஆன்சர் எவ்வளோ, நூற்றி ஐம்பத்தி ஒன்று. ஓகேங்களா, நீங்கள் வாட்டி எல்சிஎம் கண்டுபிடிச்சி அப்படி விட்டுறக்கூடாது, எல்சிஎம் கண்டுபிடிச்சி விட்டிங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு தான் வரும்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிடக்கூடாது, தவறு.
என்ன பண்ணும், மீதியல்னு சொல்றாங்களே, அப்ப அந்த மீதி என்ன பண்ணும், கூட்டிக்கணும். அப்ப கூட்டினவ்வளவு வரும் 151. நெக்ஸ்ட், 382 238 எனவும் 473 என்பதை 347 எனவும் எழுதப்பட்டால் பின்வரும் இரு எண்களில் எந்த இரு எண்களின் வித்தியாசம் மிக குறைவானதாக இருக்கும்? ஓகே, என்ன பண்ண பாத்தீங்கன்னா 382 என்ன சொல்றாங்க, 238 சொல்றாங்க. அப்ப என்னன்னா லாஸ்ட் நம்பர் முன்னாடி வந்து உள்ளது. ஓகே, அப்ப ரெண்டு மணி வந்தாங்கும் 238 வரும். அதே மாதிரிங்க மூணு மணி வந்துச்சுன்னா 347 கான்செப்ட் புரியுதுங்களா? அப்ப அதே மாதிரிதான் இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையே எடுப்போம், ஒவ்வொரு ஆப்ஷன் தான் போறோம். இங்கே இருக்கு 473, இது எனக்கு என்ன வரும், மூணு மணி வந்துச்சுன்னா இப்போ 3 4 7. ஓகே, அதே மாதிரி ரெண்டு மணி வந்துச்சுன்னா 2 3 8. ஓகே, இப்போ என்ன பண்ணும், வித்தியாசம்னா கழிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 473 347 382 238. ஓகே, இப்போ கழிங்க 7 8 போகாது, 17 8 போச்சுன்னா 9, இங்கே 3 3 0, அடுத்து 3 2 போச்சுன்னா 1. ஸோ இங்கே வித்தியாசம் வருது 109. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ஆப்ஷன், நீ கண்டிப்பாக 4 ஆப்ஷன் போட்டுதான்னு வழி கிடையாதுன்னா ஒவ்வொன்றையுமே நீங்கள் மாற்றிட்டு வித்தியாசம் கண்டுபிடிச்சா தான் எது சின்னதுன்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது 9 முன்னாடி கொண்டு வந்துட்டான், 9 6 2. அடுத்து 8 மணி கொண்டு வந்துட்டோம்னா 8 7 2. ஓகே, இப்போ காலி 2 2 0, அடுத்து 6 7 போகாது, அப்போ என்ன வரும், 17 போச்சுன்னா 9 90, ஏன்னா 8 2 0 ஆயிரும். ஓகே, அப்போ பி எவ்வளோ வருது, 90 வருது. ஓகே, அடுத்து சி. ஓகேவா, 9 மணி கொண்டு வந்துருங்க, அப்போ 9 6 2, அடுத்து 8 மணி கொண்டு வந்தோம்னா 8 5 6. ஓகே, இப்போ காலி 2 6 போகாது, 12 6 போச்சுன்னா 6, இங்கே 5, இங்கே 5 0, இங்கே 106. ஓகே, அடுத்து லாஸ்ட்டு ஸோ 8 முன்னாடி கொண்டு வந்துருங்க, அப்போ 8 7 2. அடுத்து 7 மணி கொண்டு வந்தோம்னா 7 8 4. ஸோ இப்போ காலிங்க 2 இல்லை 4 போகாது, 14 போச்சுன்னா 8. அடுத்து இங்கே மீதி எவ்வளோ தான் இருக்கும், 6 தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இங்கே ஒன்று கடை வேணா 16 16 8 போச்சுன்னா 8. ஸோ இங்கே 7 7 0. ஸோ எவ்வளோ வரும், 88 தான் வரும். ஓகே, எங்கே எனக்கு வித்தியாசம் கம்மியாக வந்திருக்கு, இங்கே தான் வித்தியாசம் கம்மியாக வந்திருக்கு. அப்போ எந்த ஆப்ஷன், லாஸ்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டினை நீங்கள் இவ்வளோ பொறுமையாக போட்டுதாங்கன்னு வழியே கிடையாது, ஏன்னா 4 ஆப்ஷனுமே பார்த்தா தான் எங்கே கம்மியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு, ரெட்டின் குறியீடு 6720 கிரீனின் குறியீடு எனக்கு என்ன வரும்? ஓகே, இப்போ பார்த்தாலே தெரியும் என்ன சார் ரெட்டு அப்படின்னா, எப்படி சார் எங்கே வர மாதிரி இருக்கு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, ரெட்டு எவ்வளோ கொடுத்துறாங்க, 6720. ஓகே, ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட் என்ன பண்ண போனால், ஒவ்வொன்றுக்கு நம்பரை போடுங்க. 6 நாளைக்கு எவ்வளோ, 18. இன்னு எவ்வளோ வரும், 5. டின்னு எவ்வளோ வரும், 4. பட் எனக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 18 5 4 இப்படி வந்துருக்கணும். பட் என்ன பார்த்தீங்கன்னா 6720 வந்துருக்கு. என்ன கான்செப்ட்னா, லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வராங்க, அதில் வரும்போது ஒவ்வொன்றுலையுமே 2 கூட்டிக்கிட்டே வராங்க, அவ்வளோதான்ப்பா. ஓகேவா, 4 2 கூட்டினா 6, அடுத்து 5 2 கூட்டினா 7, 18 2 கூட்டினா 20. ஓகேங்களா? அதான் லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு போகிறாங்க, ஆனால் 2 கூட்டிக்கிட்டே போகிறாங்க. என்ன வெறுமனே திருப்பி என்ன அவங்க எல்லாம் வரும், 4 5 18 வந்திருக்கும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, 6 7 20 வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகுது, ஒவ்வொன்றையும் 2 கூட்டியிருக்கு, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் கிரீன், கிரீனுக்கு என்ன பண்ணும், ஒவ்வொன்றுமே எழுதிட்டு திருப்பி தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஒவ்வொன்றையும் ஃபஸ்ட் நம்ம நேராகவே எழுதுவோம், ஜீனா 7, ஆறுனா 18, ஈனா 5, ஈனா 5, என்னா 14. ஓகே, இப்போ என்ன பண்ணும், லாஸ்ட்லேருந்து 14 2 கூட்டினா 16, அடுத்து 5 2 கூட்டினா 7, இந்த 5 2 கூட்டினா 7, 18 2 கூட்டினா 20, 7 2 கூட்டினா 9. ஸோ ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்க, 16 77 209. எங்கே இருக்கு ஆன்சரு, ஆப்ஷன் செகண்ட், 16 77 209 ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எழுத்துக்கான நம்பர்ஸ் தெரிஞ்சால் தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஏபிசிடி ஓபிக்யூஆர் WXYZ அடுத்திருக்கு என்ன வரும், அதாவது ஏபிசிடி எனக்கு இதோட தொடர்புடையது, அப்போ WXYZ தொடர்புடி எதுன்னு கேட்கணும். ஓகே, பாருங்கள், ஏபிசிடி என்னது, ஓபிக்யூஆர் என்ன பார்த்து, இது 4 எழுத்து கண்டினியூஸாக இருக்குது, இதுவும் 4 எழுத்து கண்டினியூஸாக இருக்குது. ஓகே, இப்போ 1 தான் கண்டுபிடிக்கணும், அது தெரிஞ்சிடும். அப்போ ஏலேருந்து ஓக்கு எவ்வளோ கூடுது,
ஏனா ஒன்று, ஓனா 15. அப்போ எனக்கு எவ்வளோ கூடு இருக்கு? 14 கூடுது. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொன்று எனக்கு எவ்வளோ கூடுது? 14 கூடுது, ஓகேங்களா? ஏன்னா பீனா 2, இந்த பீனா 16, அப்போ 14 கூடுது. அப்போ என்ன ஆகுது? 14 கூட்டுறாங்க. அப்போ அதே மாதிரி தான் டபுள்யூ எக்ஸ் ஒய் இசட். டபுள்யூ எனக்கு எவ்வளோ? 23. அப்போ 23 என்ன பண்ணும்? 14 கூட்டணும். கூட்டணங்க எவ்வளோ வரும்? 37 வரும். ஓகேவா? நமக்கு 726 தானே சார் இருக்கு. அப்போ 37 வந்து என்ன பண்ணுறது? 37 வந்துச்சு அப்படின்னா 26 கழிச்சுக்கோங்க. ஏன்னா மொத்த 726 தானே இப்போ கழிக்கணும். இப்போ கழிச்ச வரும் 1, இங்கே 1. இப்போ என்ன வருது? 11 வருது. 11 எனக்கு என்ன வரும்? கே. அப்போ அப்படி கண்டிப்பாக மீதி மூணு எழுத்து எழுதுங்க. அப்போ என்ன வரும்? கே எல் எம் என். ஸோ ஆன்சர் அது கேஎல்எம்என். ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு. இரண்டு இலக்கங்களை கொண்ட ஓர் எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9. அந்த எண்ணிலிருந்து 27 கழிக்க அவ்வெண்களின் இலக்கங்கள் இடம் மாறிடும். எனில் அவ்வெண்களை காண்க. பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம ஆன்சர் பண்ணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அது இலக்கம் கூட்டினா 9 வரணும். 3, 6 கூட்டினா 9, 4, 5 கூட்டினா 9, 5, 4 கூட்டினாலும் 9, 6, 3 கூட்டினாலும் 9. ஓகே, இலக்கங்கள் கூட்டினா 9 தான் வருது. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? 27 கழிச்சு பார்ப்போம். 36லேருந்து 27 கழிச்சு அப்படின்னா 9 இடம் மாறுதா? 36, 9 இடம் மாறுதா? இல்லை. அப்போ ஆப்ஷனே கிடையாது. அடுத்து 45லேருந்து 27 கழிச்சவ்வளோ வரும்? 18. இடம் மாறுதா? 45, 18 இல்லை. அடுத்து 54லேருந்து 27 கழிப்பு கழிச்சவ்வளோ வரும்? 27. ஸோ 54, 27 இடம் மாறுதா? இல்லை. ஸோ அப்போ ஆன்சர் தான் வரப்போகுது, 63 தான் வரப்போகுது, செக் பண்ணலாம். அப்போ 63ல 27 கழிச்சா அப்படின்னா 36. ஸோ இப்போ 63 இங்கே 36 இடம் மாறிடுச்சுங்களா? 63 இங்கே 36 இடம் மாறிடுச்சு. அப்போ எது ஆன்சர் கரெக்டு? 63 தான் எனக்கு ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் போட்ட விட என்ன பண்ணலாம்? ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சுருக்குக. இப்போ பாருங்க, ஸோ எப்பயுமே ஒரு நம்பருக்கு மேலே பார் இருந்தால் ஃபஸ்ட் இதுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? 6 × 3 வரும்? 18. ஸோ இப்போ இதை ஆன்சர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மைனஸ் இருக்குது, வகுத்தல் இருக்குது. எது ஆன்சர் பண்ணும்? வகுத்தல் தான் ஆன்சர் பண்ணும். 10 / 5 எவ்வளோ வரும்? 2. மைனஸ் என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணலாம். இப்போ 18 − 2 எவ்வளோ வரும்? 16. அப்போ இந்த மொத்த ப்ராக்கெட்டிங் எவ்வளோ வந்துருச்சு? 16. ஓகே, அடுத்து வெளியே என்ன இருக்குது? 8 × 2 + இங்கே 16 வந்துடும். ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ண? அடுத்து பெருக்க வேண்டியதான். 8 × 2 இருக்குன்னா 16, நடுவில் வரும் ப்ளஸ். ஓகே, இப்போ 2 கூட்டம் வரும்? 32. வெளியே எனக்கு என்ன நம்பர் இருக்குது? 20+. ஸோ அப்போ 20 × 32 கூட்டம் வரும்? 52. அவ்வளோதான். இப்போ நார்மலான ஒரு சிம்பிளிஃபிகஸ் கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ரூபாய் 640 ஆனது 2 ஆண்டுகளில் கூட்டுத்தொகை 774.40 ஆகும். எனில் கூட்டு வட்டி விகிதம் எனக்கு என்னது? ஓகே, என்ன கண்டு சொல்கிறாங்க? கூட்டு வட்டியில் வட்டி விகிதம் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி வட்டி விகிதம் கண்டுபிடிப்போம்? ஆர் ரூட் ஆஃப், ஏன்னா 2 ஆண்டுகள்னா ஸ்கொயர் ரூட் தான். ஓகே, மொத்த தொகை எவ்வளோ? 774.40 அடுத்து இன்ட்டு 2 ஆண்டுகள் என்ன பண்ணுவோம்? 200 மேலே போடணும், வகுத்தல் அசல் மதிப்பு எவ்வளோ? 640 -100. ஓகேங்களா? அவ்வளோதான். மொத்த தொகையை போடுறோம், 2 ஆண்டுனா 200 போடுறோம், அசல் மதிப்பு கீழே போடுறோம், இங்கிட்ட -100. ஓகேங்களா? இப்போ என்ன பாருங்க சார், பாயிண்ட்ஸ் வந்து எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது? ஒன்றுமே கிடையாதுப்பா. இங்கே பாயிண்ட்ஸ் எத்தனை நம்பர் இருக்கு? 2 நம்பர் இருக்கா? அப்போ நீங்கள் 100 பெருக்குனா இது 3 நம்பராக மாறிடும். ஓகேவா? அப்போ 100 பெருக்குங்க, அப்போ இது 3 நம்பராக மாறிடுச்சு. அப்போ அவ்வளோதான். அப்போ 77,440. ஓகேவா? அதாவது 774.40 100 பெருக்குனா 3 நம்பராக மாறிடுச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? அதுதான் 2 0 அடிச்சுட்டு இது 3 நம்பராக மாறிடுச்சு. இப்போ அடிங்க, 1 0 க்கு 1 0, அடுத்து 8 8 64 இங்கே அடித்தோம்னா 9 8 72, மீதி 5 54, 6 8 48, மீதி 1 6 64, 1 8. ஓகே, அடுத்து 1 8 8 1 8 8, மீதி 1 14 2, 1 8 8. எவ்வளோ வருது? 121. அப்போ 121 ஸ்கொயர் பண்ண எவ்வளோ வரும்? 11. அடுத்து இங்கே ஒரு 100 இருக்கு, 100 வழி எடுத்து எவ்வளோ வரும்? 10 - 100. ஓகே, இந்த 100 அப்படியே இல்லையாச்சு. ஓகே, 11 10 இருக்குன்னா 110 - 100. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 10%. ஓகேங்களா? அவ்வளோ ரொம்ப சிம்பிள்ப்பா. மொத்த தொகையை போடுறோம், 2 ஆண்டுனா 200 போகிறோம், வகுத்தல் அசல் மதிப்பை கீழே போகிறோம், 2 ஆண்டுகள்னா ஸ்கொயர் ரூட் பண்ணுவோம், கடைசியில் -100. இதை நீங்கள் போட்டாலே போதும், ஆன்சர் வேகமாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆன்சர் 10%. நெக்ஸ்ட்டு,
ஓர் இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 1 லட்சமாக இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 5% வீதம் குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பு எனக்கு என்ன? ஒரு ஓகே, 2 வருஷம் மட்டும் எவ்வளவு இருக்கு? 1 லட்சம். ஓகேங்களா, எவ்வளவு இருக்கு? 1 லட்சம் இருக்கு. என்னது, ஒவ்வொரு வருஷமும் 5% குறைக்குதான். ஏன்னா 2 ஆண்டுக்கு முன்னாடி தான் 1 லட்சம். அப்ப 5% குறைஞ்சாதான் என்ன ஆகும்? அப்ப 2 தடவை வட்டிக்கு, அதாவது 2 முறை என்ன பண்ணுவோம், 5% குறைச்சாதான் தற்போதைய மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த 1 லட்சத்துல 5% வரும், 10% 10,000. ஓகே, 10% 10,000, அப்ப 5% வரும் 5,000. ஓகே, இப்ப என்ன பண்ணும், கழிங்க. ஓகேவா, இது 2 ஆண்டுக்கு முன்னாடி தான் 1 லட்சம். அப்ப 1 முறை 5% கழிச்சு அப்படின்னா 1 ஆண்டுக்கு முன்னாடி வந்துடும். ஓகேவா, அப்ப 1 லட்சத்துல 5,000 போச்சுன்னா 95,000. ஓகே, அடுத்து திரும்ப 5%, இதுல 5% எவ்வளவு வரும், 10% 9,500. அப்ப 5% எவ்வளவு வரும், 4,750. ஓகே, இதை என்ன பண்ணும், கழிச்சு அப்படின்னா தற்போதைய மதிப்பு எனக்கு கிடைச்சிடும். காலிங்க 0, அதே மாதிரி இங்கே எவ்வளோ வரும், 5, இங்கே 9 7 போச்சுன்னா 2 0 9. சான்ஸ் எவ்வளோ, 90,250. ஆன்சர் அது 90,250. அவ்வளோதான். ஸோ 2 ஆண்டுக்கு முன்னாடி 1 லட்சம், அப்போ 1 ஆண்டுக்கு முன்னாடினா 95,000, தற்போது அப்படின்னா 90,250. அடுத்து அவ்வளோதான். ஓகேவா, இந்த வீடியோ பொறுமையாக உள்ளோன்னு பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. சார் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல்ஸ்னு கிளிக் பண்ணுங்கள், லைக் ஷேர் மறந்துடாமல் பண்ணிடுங்க. நன்றி.